மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு கச்சியப்பர் அருளிய கந்தபுராணம் என்ற பயணத்தில் நான் உடன் வருவது மற்றற்ற மகிழ்ச்சி நாம் அனைவரும் இப்பொழுது பார்வதி பரமேஸ்வரன் திருமணத்திற்காக குழுமி இருக்கின்றோம் அந்த இமய அரசனின் வேண்டுதலுக்காக மானசரோவரில் அம்பிகையானவள் அவதரித்தாள் அந்த குழந்தையை நலம் காத்து வந்த இமவான் அந்த குழந்தை ஐந்து வயது ஆனவுடனே அவனிடம் சென்று கேட்கின்றாள் சிவனாரை நோக்கி நான் தவம் செய்ய போகின்றேன் என்று அதற்காக ஒரு தவசாலையை அமைத்தான் அங்கே தனித்து இருந்த சிவபெருமான் தவக்கோலத்தில் மூர்த்தியாக இருந்தார் அந்த தருணத்தில் நால்வர் சனகாதி முனிவர்கள் வந்து அவர்களுக்கு இறைவன் ஞானத்தை நல்கின்றான் அதனால்தான் இன்னைக்கும் இந்த சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு சென்று கோஷ்டத்தில்லாம் வலம் வந்தால் அங்கே தட்சிணாமூர்த்தியின் திருவுருவச் சிலை திருவடி கீழே நான்கு முனிவர்களுடைய திருவுருவச் சிலை நிறைய கோயில்களில் இருக்கும் அவர்கள் சனகாதி முனிவர்கள் அதை தொடர்ந்து மன்மதன் இறைவனுக்கு அன்பினை ஊட்டி குமரக்கடுவுளை உலகத்திற்கு அளிக்க வேண்டும் என்ற வேண்டுதலுக்காக மலரம்போடு வந்து மலர் அம்பினை எய்த அவனுக்கு காம செய்து விட்டார் ரதிதேவிக்கு ஒரு வாக்கும் கொடுத்தார் திருமணத்திற்கு அன்று அவனை நான் உயிர்ப்பித்து கொடுப்பேன் என்று இப்போ திருமணம் அனைவரும் குழுமி விட்டார்கள் வடக்கே உயர்ந்தது அதனால் அதாவது வடக்கே தாழ்ந்தது தாழ்ந்ததால் யாராவது தெற்கு பக்கம் செல்ல வேண்டும் முனிவர் அகத்தியரை அழைத்து நீங்கள் தெற்கு பக்கம் செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே அகத்தியருக்கு வருத்தம் இது எவ்வளவு பெரிய பொறுப்பிறைவா என்னை நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு மகானாக நினைத்தால் இத்துணை பேருக்கு சமமாக என்னை அனுப்பினீர்கள் அதெல்லாம் பெருமைதான் ஆனால் அவங்க திருமணத்தை பார்க்காமல் நான் எங்கே அங்கே செல்வது அப்படின்னு சொன்ன உடனே இறைவன் சொல்றார் தெற்கு பக்கம் போங்க பொதிய மலை அப்படின்ற ஒரு மலை இருக்கும் அங்கே போய் அமருங்கள் திருமணக்கோலம் தானே வேணும் உங்களுக்கு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னா முதல் முதலில் அந்த திருமணத்தை நேரலை வாயிலாக பார்த்தவர் நம்முடைய அகத்தியர் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பல பல அற்புத இறைவனுடைய நிகழ்வுகளை எல்லாம் நேரலையாக பார்க்கின்றோம் சூரசம்ஹாரம் கார்த்திகை தீபம் அது மட்டுமல்ல ஏன் கிரிக்கெட் விளையாட்டு இப்படி எவ்வளவோ நேரலை பார்த்தாலும் இந்த விஞ்ஞானத்துக்கெல்லாம் விஞ்ஞானத்தில் முதல் முதலில் நேரலையில் காட்சி கொடுத்தது சிவபெருமான் அகத்தியருக்கு தெற்கு பக்கம் வந்த அகத்தியர் அந்த பொதிகை மலையில் அமர்ந்து முதல் முதலில் தூர இருக்கிற அந்த இறைவனை தூர் தர்ஷன் பண்ணார் அதனால தான் பொதிகைன்னு நம்முடைய அந்த நிலையத்திற்கு கூட பேர் இருக்குமோ என்னவோ அங்கே இருந்து இறைவனை தரிசிக்கின்றார் திருமண காட்சி கிடைக்கின்றது இங்கே அற்புத வைபவமாக பார்வதிக்கு திருமணம் கௌரி கல்யாண வைபோகமே என தேவாதி தேவர்கள் பூ மாறி பொழிய அற்புத திருமணம் திருமண நேரம் இல்லையா அப்பன் பார்த்து இறைவன் திருமணம் முடிந்த உடனே ரதியை கூப்பிட்ற ரதி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க இந்த சமயத்தில் நீ மட்டும் என் வருத்தமா இருக்க தெரியும் மன்மதனை தகனம் செய்து விட்டேன் அதனால தானே ஆசை அன்பு காதல் இதெல்லாம் நுழையாத இடம் ஆசைக்கெல்லாம் கைலாயத்தில் இடமே கிடையாது அந்த இடத்தில் அவன் அவனுடைய மலர்கனையை என் மீது செலுத்தினான் அதனால் அவனை எரித்தேன் கவலைப்படாதே இன்று அந்த மன்மதனை உயிர்ப்பிக்கின்றேன் உயிர் வந்த மன்மதன் வந்து இனிமே உனக்கு மட்டும்தான் தெரியவான் எல்லாராலையும் அந்த மன்மதனை இனிமே பார்க்க முடியாது உனக்கு மட்டும் அவன் தெரியவான் அப்படின்னு சொன்ன உடனே அவ வருத்தப்பட்டிருப்பாளாம் இல்லை ஏன்னா அழகான கணவன் எல்லாரும் எதுக்கு பார்க்கணும் நம்ம மட்டும் பார்த்தா போதும் இல்லையா அப்படின்ற மாதிரி ரதிதேவி மன்மதன் உயிர் பெற்றவுடனே என்னையும் காத்தருள் என்னையும் நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் இறைவா என்று அனைவரும் சந்தோஷமாக இருந்த தரணும் ரதி மட்டும்தானே அழுது கொண்டாள் கணவனை இழந்து அவளுக்கும் இறைவன் அருள் செய்தான் அவளும் மன்மதனோடு அவன் உயிர் வந்தவுடனே ரொம்ப சந்தோஷமாக பார்வதி பரமசிவன் திருமணத்தில் கலந்து கொண்டார்கள் பார்வதி திருமணம் நினைவடைந்தது அங்கு இருக்கும் இமவான் என்ற தந்தையிடம் விடை பெற்று கைலைக்கு வந்தார்கள் எல்லா தேவர்களுக்கும் சந்தோஷம் இனிமே பிரச்சனை இல்லை நம்ம சூரபத்மனுடைய அக்கிரமங்களை அழிப்பதற்காக குமரக்கடவுளை பார்மதியும் பரமேஸ்வரனும் நமக்கு அழித்து விடுவார்கள் அப்படின்ற புதிய நம்பிக்கையில் அனைவரும் குழுமினார்கள் இங்கே குருமுனியான அகத்தியர் இந்த பூமியை சரி செய்து தன்னுடைய கமண்டலத்தோடு அப்படியே பொதிகை மலையில் அமர்ந்து நேரடியாக இறைவனின் அந்த திருமண கோலத்தை கண்டார் இது நேரலை ஒரு சமயத்தில் திருமால் இறைவியின் சகோதரனாக இருந்து திருமணத்தை ஒழுங்காக பார்க்கலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாரோம் நம்ம வீட்டில் திருமணம் முடிந்த உடனே வீட்டில் இருக்கிறவங்க தான் பார்க்க முடியாது திருமணம் நம்ம வீட்டு குழந்தைக்கு கல்யாணம்னா வந்த விருந்தினர்களை கவனிப்போமா திருமணத்தை பார்ப்போமா நம்ம என்ன பண்ணுவோம் திருமணம் முடிந்த உடனே அந்த திருமணத்தை வீடியோ மூலமாக பார்த்து தானே ரசிப்போம் அது மாதிரி திருவேழி மடலையில் திருமால் வந்து சிவபெருமானின் திருமண கோலத்தை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு நான் ஒரு அண்ணன் அதனால ஒழுங்கா பார்க்கலன்னு வருத்தப்பட்டாராம் அதனால சிவபெருமான் சொன்னாராம் திருவிழி மேலே போயிடுங்க அங்கே திருமண காட்சியை மறுபடியும் ரீப்ளே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு அந்த திருமண காட்சியை வந்து பூசனை புரிந்த பின்னர் புவனமது ஈன்றால் தன் கையை பாசமது அகன்ற தொல் சீர் பரஞ்சுடர் கரத்துள் வைத்து நேசமோடு அளித்தேன் என்ன நெடுமறை மனுக்கள் கூறி வாசனல் உதகம் உய்தான் மருகன் என்று அவனை உண்ணி ரொம்ப அற்புதமான பாடல் அதாவது நம்ம நிறைய இடத்துல மீனாட்சி கல்யாணம் அப்படின்ற ஒரு சிலையை பார்த்துருப்போம் மதுரையில் அது ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய கல்யாண பத்திரிக்கைகள் கல்யாண சத்திரங்கள் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நடுவே மீனாட்சி இருக்க ஒரு பக்கம் கல்யாண சுந்தரேஸ்வரராக சிவபெருமான் இன்னொரு பக்கம் திருமால் தன்னுடைய தங்கையா மீனாட்சியின் கையை சிவபெருமான் கையில் கொடுப்பதாக இருக்கும் அற்புத திருவுருவச்சிலையே பார்த்திருப்போம் இது மீனாட்சி திருமணம் பார்வதி திருமணத்தில் அந்த இமவான் அம்பிகையின் அழகான அந்த மலர் போன்ற திருக்கரங்களை எடுத்து சிவபெருமானின் கைகளில் கொடுத்து என்னுடைய மகளாக தாங்கள் அளித்த உங்கள் சொத்தாம் உமாதேவியை மறுபடியும் நான் உங்களுக்கே கன்னிகா தானம் செய்து கொடுக்கின்றேன் என்று அந்த காலத்தில் எந்த ஒரு தானங்கள் அதாவது இந்த காலத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த காலத்தில் பஞ்சபூதங்களின் சாட்சியாக தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது நடக்கும் இப்போதான் ஆவணங்கள் எல்லாம் வந்து விட்டது அப்படி நீர் கமண்டலத்தில் இருக்கும் நீரை வார்த்துத்தான் நிறைய தான தர்மங்கள் அந்த காலத்தில் பஞ்சபூதங்களில் நீரை வைத்து மிகையாக நடக்கும் அப்படி நீரை வைத்து அந்த கண்ணியை என்றும் அழியாத கண்ணிகைன்னு பட்டர் சொல்லுவார் அப்படிப்பட்ட அழியாத கண்ணிகையாக இருக்கும் பார்வதியை மறுபடியும் சிவனார் கரங்களுக்குள் கொடுத்தார் அந்த சிவபெருமான் அவள் கரங்களைப் பற்ற அந்த சுவாமிக்கும் அம்பிகைக்கும் அங்கே பழங்கள் தேன் நெய் பசும்பால் இதெல்லாம் இருக்கு பாடல்களில் அத்தனையும் கொடுத்து நிவேதனமும் செய்தார் அனைத்தையும் திருவுள்ளம் கொண்டு சிவபெருமானும் பார்வதியும் ஏற்றுக்கொண்டு கைலாயம் சென்றார்கள் ரொம்பவே மனநிறைவாக இங்கே தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப குதூகலமாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த குமரக்கடவுள் வந்து நம்மை சூரபத்துமனிடமிருந்து காப்பாற்றுவான் ஆனால் இறைவன் இங்கே மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் பண்றார் கடவுள் அவ்வளவு சீக்கிரமாக வரவில்லை அதனால் தேவர்கள் கூடி என்ன முடிவெடுத்தார்கள் என்பதைத் தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்